சங்கீதம் 36:1-12 வரை. துன்மார்க்கருடைய துன்மார்க்க பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவறுப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நினைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமிட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்களைப் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமானவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலினை வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியும் பாராட்டியறலும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ, அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள் என்றார் என்பதே. ஆமென்.